மனோர் மாலை பொழுதில் நாங்கள் இப்போ குடாக்கல்லில் இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லோரையும் வந்து ஒரு அழகான ஒரு இடத்திற்கு அழைத்து வரணும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் இப்போ தந்து கொண்டு இருக்கிறோம். விடுமுறைகளை வந்து கழிக்கிறதுக்காக எல்லோரும் இயற்கையில் கொஞ்சுகின்ற இடங்களை வந்து தேடி செல்வது வளமே. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொத்துவில் பிரதேசத்தில் குடாக்கல்வி என்று சொல்கின்ற ஒரு இடம் அழகான இயற்கையான ஒரு இடமாக இருக்கிறது. மலையும் கடலும் சார்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான கரக்கரைகள் அதே போல் உயர்ந்த மலைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்கிறது. நாங்கள் உங்களுக்காக இந்த வீடியோவில் முழுசாக அப்படியே தரப்போகிறோம், நீங்கள் பாருங்கள். நாங்களும் வந்து இங்கே பார்க்குற நேரம் இப்படியான விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த குடாக்கல்லில் வந்து அடங்கி இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே காட்ட போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பசையிலென படர்ந்து விரிந்திருக்கும் மரங்களும் கண்முன்னே தெரியும் கலப்புகளும் இங்கு வருபவர்களை கவர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. குடாக்கல்வி என்று சொன்னால் முதலைகளுக்கும் பேர் போன ஒரு இடமாக இருக்கிறது. மாலை நேரங்களில் இந்த இடத்தில் வந்தால் அழகான ஒரு சூழலை நீங்களும் அனுபவிக்கலாம். இயற்கையோடு நீங்களும் கொஞ்ச நேரம் உங்களுடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்றால் குடாக்கல்வியை நோக்கி வாங்க. அழகான கலப்புகள், கடல், மலை என்று சொல்லி பார்க்கின்ற இடமெல்லாம் கண்ணை பறிக்கக்கூடிய இயற்கையில் கொஞ்சம் இடம் குடாக்கல்வி. இங்கு இரண்டு மலைகளும் உள்ளது. ஒன்று எலிமன் ரோக் என்று சொல்வார்கள், இன்னொன்று குரகட்டைல் மலை என்று சொல்வார்கள். யானை போன்ற ஒரு அமைப்பிலே இருக்கின்ற ஒரு மலை இருக்கிறது. அதே போல் முதலை போன்ற ஒரு அமைப்பிலே மலை ஒன்று இருக்கிறது. இங்கு வருபவர்கள் இந்த மலைகளை பார்க்காமல் திரும்பிச் செல்லவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த மலைகளும் வருகின்றவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது இந்த குடாக்கல்வி. இந்த அழகான கடல் அலை, அதே நேரத்தில் மீன்கள், முதலைகள் என்று சொல்லி இங்கு ஏராளமான விஷயங்கள் அப்படியோ இங்கு வருபவர்களின் மனதை அப்படியோ கொள்ளை கொள்ளும் அளவுக்கு இந்த குடாக்கல்வி இருக்கிறது. அதோடு மழை காலங்களில் அதிகமாக கலப்பில் நீர் வரும். அந்த நீர் வரக்குள்ள வந்து முகத்துவாரம் ஒன்று இருக்கு. இந்த முகத்துவாரத்தின் ஊடாக அதிகமான நீர் கடலை நோக்கி செல்லும். அந்த காட்சிகளும் வருவோரை பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். இந்த கடல் அலைகள் கலப்போடு சங்கமிப்பதும் கலப்பில் இருக்கின்ற தண்ணீர் கடலோடு சங்கமிப்பதும் இந்த குடாக்கல்விக்கு அழகு சேர்க்கின்ற ஒரு அழகாகவே இருக்கும். அதிகமாக தண்ணீர் அடித்து செல்கின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கு வருபவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிகமான நீர் முகத்துவாரத்தின் ஊடாக கடலை நோக்கி செல்கிறது. பார்ப்பதற்கே ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. இப்படியான காட்சிகளை எல்லாம் நாங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்க்கக்கூடும். இருந்தாலும் இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து அந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் குடாக்கல்லி பகுதிக்கு வந்தால் மிகவும் அருமையாக இருக்கும். அந்த பக்கம் கலப்பு, இந்த பக்கம் கடல், முன்னுக்கு பெரிய மலைகள் இருக்கிறது. அத்தோடு சேர்த்து கலப்பில் இருக்கின்ற நீர்கள் அதிகமாக கடலை நோக்கி பாய்கிறது. பார்ப்பதற்கு ஒரு அழகான காட்சி. இப்போ நாங்கள் குரகடைலுக்கு வந்திருக்கிறோம். இந்த குரகடைல் மலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முந்தையே ஒருத்தர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா விளங்கும். அவர் வந்து எங்களை வரவேற்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார் போல். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ரெண்டு மூணு பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. நாய் பூனை அப்படி எல்லாம் எங்களோட சேர்ந்து வந்துட்டுருக்கு. சரி பரவாயில்ல, நாங்கள் இப்போ எப்படி ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு இந்த குரகடைல் மலையில் வந்து நாங்கள் ஏறி கொண்டு இருக்கிறோம். இந்த மலைக்கு மேலே நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் அப்படி ஏறிக்கொண்டு இருக்கும்போதே முன்னுக்கு பார்த்தா விளங்கும் சின்ன சின்ன மலைகள்னு சொல்லி நிறைய மலை இருக்குது. அந்த மலையில் இங்கே வரவங்க அவங்களுடைய நிக்நேம் அதே போல் அவங்க பிடிச்சவங்களுடைய பேரெல்லாம் வெளியே வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலை வந்து அப்படியோ நீண்ட தூரத்துக்கு உயர்ந்து கொண்டே போகுது. இதில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். இங்கே ரெண்டு மூணு பேரும் எங்களுக்கு முந்தி ஏறி இருக்கிறாங்க இதில் வியூவை வந்து பார்க்குறதுக்கு. சரி நாங்கள் ஏறிட்டு இருக்கோம். ஏறி முடிச்சதுக்கு பிறகு இதில் வியூ எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். எங்களோட தொடர்ந்து வாங்க, அதை பார்க்கலாம். முந்தி வேகமாக ஒருத்தர் அப்படி ஏறிட்டே போகிறாரு, எங்களை ஏற விடக்கூடாதுன்னு அவர் வேகமாக ஏறுறார் போல். சரி அவருக்கு முந்தி நாங்கள் ஏறிடுவோம்.
ஒரு மாதிரியா ஏறி மேலுக்கே வந்துட்டோம். இப்போ மேலுக்கு வந்த உடனே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் களைப்பு தெரிகிறது, அதே போல் பச்சை பசியலன்னு சொல்லி அப்படி வயல்வெளியெல்லாம் பின்னுக்கு தெரிகிறது களைப்புக்கு பின்னால். அதோடு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தெரிகிறது. இருந்து பார்க்குற பொழுதே அழகான ஒரு வியூ. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மேலுக்கு இருந்து சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வளர்ச்சி ஒரு அழகான வியூ தெரியுது. பச்சை பசையில்னு விரிஞ்சு இருக்கிற வயல்வெளிகள், அதோடு சேர்ந்த சின்ன பட்டை காடுகள், அதோடு அழகான குட்டி குட்டி மலைகள்னு சொல்லி பார்ப்பவர்களுக்கு அழகான ஒரு காட்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். மலை இருக்கிறது, எலிபென்ட் ரோக் மலைன்னு சொல்வார்கள், இந்த யானை மலை. இந்த மலைக்கு தான் நாங்கள் அடுத்து போக போகிறோம். இந்த மலையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவும் இன்னொரு வீடியோவில் தாரம். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.